நம்முடைய உள்ளம் எப்போதுமே நிறைந்திருக்கிறதாக இருக்கிறது. ஏதாவது ஒன்றினால் நிரப்பப்பட்டதாக இருக்கிறது. உள்ளம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். சில நேரங்களில் சந்தோஷத்தினால் நிரம்புகிறது, சில நேரத்தில் துக்கம் வந்து நிரப்புகிறது, சில நேரங்களில் பயம் சந்தேகம் என்று பலவிதமான எண்ணங்கள் உள்ளத்தை நிரப்புகிறதாக இருக்கிறது. அப்போ இப்படி நிரம்புகிற அனுபவம் பல விதங்களில் வெளிப்படுகிறது. நாம் வேதத்தில் படிக்கிறோம், உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ உள்ளம் நிறையும் போது அது வார்த்தைகளாக வெளியே வருகிறது. நாம் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது உலகத்திலே நம்மோடு கூட வாழுகிறவர்கள், நாம் சந்திக்கிறவர்கள், நம்முடையவர்கள் என்று பல விதத்திலே பலரோடு பழகுகிறோம், பலரோடு பேசுகிறோம். அப்போ அப்படி நேரங்களில் பல வேளைகளில் உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறவைகளில் இருந்து வார்த்தைகள் வெளிப்பட்டு வருகிறது. பேசுகிற விஷயம் ஒன்றாக இருந்தாலும் அந்த நிரப்பப்படுதலுக்குள்ளாக இருந்து வரும்போது அது அதனுடைய சாயலால் வெளிப்படுகிறது. சாதாரண வார்த்தைகள் பேசுவோம், ஆனால் துக்கம் நிறைந்த, துக்கம் தோய்ந்த துணியில் பேசலாம், கோபம் நிறைந்த துணியில் பேசலாம், சாதாரணமாக சமாதானமாக பேசலாம், சின்ன விஷயமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக பேசுவோம். பல விதங்களில் அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய வசனம் தான் சொல்லுகிறது, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய உள்ளம் நிறைந்து காணப்படுகிறவைகளிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. அப்போ நம் மனுஷரோடு பல வார்த்தைகள், பல காரியங்களை பேசும்போது அவைகளில் அந்த வார்த்தைகள் வெளிப்படும் போது பல நேரங்களில் பலரால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்களாய் மாறிவிடுகிறோம். பல நேரங்களில் பல கஷ்டங்களை அதனால் சந்திக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறோம். ஏன்? நம்முடைய வார்த்தைகள் மூலமாக. இன்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நம்முடைய வார்த்தைகளை நாம் அவரிடத்திலே அதிகமாக பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் நினைப்போம், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது அப்படி யார்ட்டையும் சொல்ல முடியலையே, சொன்னால் பிரச்சனை வந்துடுது, அதை திறந்து பேச முடியவில்லை என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலை, நமக்கு அதுதான் ரொம்ப வேணும், அந்த உணர்வுகளோடு கூட வெளிப்படுத்துகிற அனுபவங்கள். ஆனால் நம்முடைய சக மனுஷர்களோடு நம்முடைய எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தி கொள்ள முடியாது, அது உண்மையான விஷயம். சில நேரங்களில் வெளிப்படுத்தும் போது அது கடினமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது. அன்பான சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதை நன்றாக கவனிக்க வேண்டும். கவனித்து நம் வார்த்தைகளை மனுஷரோடு பேச வேண்டும். ஆனால் எந்த விதமான ஒரு முன் நிர்ணயம் இல்லாமல், ரொம்ப கவனமாக யோசிச்சு அப்படியெல்லாம் சொல்லாம, அப்படியெல்லாம் நினைக்காம, அப்படியே கொட்டி விடுகிற ஒரே ஒரு இடம் உண்டென்றால் அது இயேசுவின் பாதம் மட்டும்தான். இயேசுவிடத்தில் மட்டும்தான் அப்படியே நாம் சொல்லிவிட முடியும், வேற எங்கும் நாம் அப்படி சொல்ல முடியாது. அப்போ இயேசுவினிடத்தில் நம்முடைய உள்ளத்தின் நிறைவுகளை, அதாவது நம்முடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு பாடலின் சில அடிகளை பாடிவிட்டு தொடர்ந்து நாம் வார்த்தைகளை தியானிப்போம். இயேசு போதும் எனக்கு, அழியும் உலகினிலே வீரி ஒன்றும் நாடி, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, கண்கள் காணும் பூமியிலே யாதும் நிலைப்பதில்லை, அழியா ஒன்று தருவார் என்று இயேசுவை நாடுவேன், கண்கள் காணும் பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை, அழியா ஒன்று தருவார் என்று இயேசுவை நாடுவேன். இயேசு போதும் எனக்கு, அழியும் உலகினிலே வீரி ஒன்றும் நாடி, இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு, உள்ளம் மாறும் நட்பு மறையும் உறவும் நிலைப்பதில்லை, மாற ஒன்று நிலைப்பதுண்டு இயேசுவின் அன்பு, உள்ளம் மாறும் நட்பு
மனுஷர்கள் மாறி போகலாம், மனித உறவுகள் அதற்கு இடம் தராமல் இருக்கலாம், ஆனால் இயேசு மட்டும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். உள்ளம் எப்படி நிறைந்திருக்கிறதோ, எவற்றால் நிறைந்திருக்கிறதோ, அது பாரமாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், கேள்விகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், சில நேரத்திலே சந்தோஷமாக சொல்லும் வார்த்தைகளாக கூட இருக்கலாம், சில நேரம் தோன்றும் இந்த சந்தோஷமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கென்றே அருமை இல்லையே, இதை நான் பகிர்ந்து கொள்வது எப்படி, யாரிடமும் எனக்கு சொல்ல முடியவில்லை என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு எல்லாவற்றுக்கும் திறந்தவராக இருக்கிறார். அவர்கிட்ட எல்லா காரியமும் நம்ம சொல்லலாம். அதை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். உள்ளத்தின் நிறைவு இயேசுவோடு மட்டும் என்று நாம் தியானிக்க போகிறோம். மனதின் எண்ணங்களை பேச்சினால் நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று நாம் பார்த்தோம். இவைகளை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் இயேசுவை தெரிந்து கொண்ட சில சகோதரிகளை நாம் வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். இயேசு இந்த உலகத்தில் மனுஷராக வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்களிலே சில ஸ்திரீகள் அவரிடத்தில் வந்தார்கள். சில ஸ்திரீகள் அவரை பின்பற்றினார்கள். அவர்களில் சிலர் இயேசுவோடு பேசின சில வார்த்தைகளை நாம் சற்று தியானித்து நாமும் கூட இந்த விதமான வாழ்க்கையிலே வளரும்படியாக ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது நாம் எடுத்துக்கொள்வது ஒரு அந்த ஒவ்வொரு பெண்களும் பேசிய வார்த்தைகளின் அடிப்படையிலே அவர்களுக்கு ஒரு சிறு தலைப்பை இட்டு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் தியானிக்க இருக்கிற அந்த பெண் ஒரு பேரம் பேசிய பெண் என்று நாம் அவளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பேரம் பேசுதல், பார்கெயின் பண்ண மாதிரி பேசின ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். பேரம் பேசுவது என்பது சாதாரணமாக பெண்களுக்கே உரியதான ஒரு விஷயம். நமக்கு நன்றாக தெரியும், அது வீட்டிலானாலும் சரி, அது கணவன் ஒரு காரியத்தை சொன்னாலும் அதற்கு ஒரு பதிலை சொல்லி, அவர் சொல்லுவதற்கு இன்னொரு பதிலை சொல்லி, அதோடு பேசி பேசி பேசியே நாம் நன்றாக பழகிவிட்டோம். எப்படியும் பல நேரத்தில் அந்த காரியங்கள் நாம் சாதிக்க முடியாமல் போகலாம், கிடைக்காமல் போகலாம். அதனால் நம்ம பேரம் பேசுவதை நிறுத்தி விடுவதில்லை. சில நேரத்தில் அப்படி பேசுறதுனால ஏ பேசாமல் வாய மூடு, பேசாமல் இரு என்றெல்லாம் பல வார்த்தைகளை கேட்க நேரிடும். சில நேரத்தில் அப்படி கேட்டு 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 அப்புறம் பேசுறதையே விட்டு நல்ல விஷயங்கள் கூட பேசாமல் இருக்கிற ஸ்திரீகள் இருக்கலாம். அப்போ அந்த பேரம் பேசுறது, அது மட்டும் இல்லை, வியாபாரத்துக்கு வியாபாரிகள் வரும்போது இல்லை கடைக்கு போகும்போது ஒரு பொருளை எடுத்து பார்த்த உடனே அவர் ஒரு விலையை சொன்னால் அதில் பாதி விலைக்கு பேரம் பேச தொடங்கி விடுகிறவர்கள் உண்டு. சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. அப்போ பேரம் பேசுவது பார்கெய்னிங், பார்கெயின் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்கிற ஒரு அனுபவம். ஏன்னா என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன, எப்படியாவது நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது அந்த விஷயத்தை வாங்கணும், எப்படியாவது அந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உள் நோக்கத்தோடு, உள் வாஞ்சையோடு, ஒரு ஆசையோடு அதற்கான ஒரு முயற்சி, அதற்கான ஒரு விடாமுயற்சி என்று சொல்லலாம். இந்த பகுதியில் இந்த நாளில் முதலாவது நாம் பார்க்கிறது இந்த ஒரு ஸ்திரீ. இயேசு தீரு சீதோன் பட்டணங்களின் திசையில் போகும்போது அங்கே சிரோபேனிக்கையா ஓராளாகிய ஒரு கிரேக்க ஸ்திரீ கேள்விப்படுறா, அவளுடைய பிள்ளை பிசாசின் பிடியினால் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள்.
அவள் இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுவின் இடத்துல போகிறார். நமக்கு சம்பவம் நன்றாக தெரியும். இதை நாம் மத்தேயு சுவிசேஷம் 15:22-28 வரை படிக்கிறோம். மார்க்கு 7:25-29 வரை உள்ள வசனங்களிலும் நாம் இதை வாசிக்கிறோம். இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கும்போது இந்த ஸ்திரீ ஒரு யூத ஸ்திரீ இல்லை, இவ ஒரு அந்நிய ஸ்திரீ, புறஜாதியான ஒரு ஸ்திரீ. ஆனா இயேசு பல இடங்களுக்கு போனார், புறஜாதியான இடங்களுக்கும் அவர் போனார், தம்முடைய ஜனங்கள் மத்தியிலும் ஒரு ஊழியம் செய்தார். அப்படி அவர் தீரு சீதோன் இடங்களுக்கு போகும்போது இந்த ஸ்திரீ கேள்விப்படுறா. இவ ஏற்கனவே இயேசு செய்கிற நன்மையை குறித்து நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறாள். அதனாலதான் இயேசு தங்கள் ஊர்களில் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுவை தேடி போறா. இயேசுவிடத்துல போய் கேட்கிறா, எனக்கு உதவி செய்ய வேண்டும். அதை ரொம்ப அழகா அட்ரஸ் பண்றா, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று எனக்கு உதவி செய்ய வேண்டும். என் மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள் என்று அவள் சொல்லுகிறாள். அவள் அழைக்கிற விதத்தை பாருங்கள், ஆண்டவரே தாவீதின் குமாரனே. அவள் இதை நன்றாய் யோசித்திருப்பாள் என்றால் இப்படி கூப்பிட்டிருப்பாளான்னு தெரியல. ஆனா அவளுக்கு ஒரே நோக்கம், தன் மகள் படுகிற இந்த கொடிய வேதனையில் இருந்து ஒரு விடுதலை வேண்டும். அதற்காக இந்த இயேசுவின் இடத்தில் போய் கேட்கணும். ஆண்டவரே என்னை ஆட்கொண்டவரே என்று சொல்லி அவள் இயேசுவை அழைக்கிறாள். அவள் அதை சிந்தித்து பார்த்தாளா என்று தெரியவில்லை, ஆனா ஆண்டவரே என்று கூப்பிடுகிறா. அடுத்து கூப்பிடுறா, தாவீதின் குமாரனே. தாவீது இவளுக்கு யார்? தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறாள். இயேசுவே தாவீதின் குமாரனே என்று எல்லாரும் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா. ஆனா இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக அவர் சொல்லும் போது அவர் சொல்லிட்டாரு, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார்ட்டு தான் நான் அனுப்பப்பட்டேனே ஒழிய மற்றவர்களிடத்துக்கு அல்லவென்று சொல்லிவிட்டார். அப்போ இவளை பிரித்து மற்றவள் அப்படிங்கிற ஒரு, அதாவது இவள் புறஜாதியாள் என்று உணர்ந்து கொள்ளும் விதமாக அப்படி உணர்த்தி சொல்லிட்டார். இவ உடனே நிலைமை நன்றாய் புரிந்து கொண்டாள். ஏனென்றால் இவ வந்து உடனே சொல்லியிருக்கலாம், அந்த சமாரியா ஸ்திரீ பேசின மாதிரி பெருமையா ஏதாவது பேசியிருக்கலாம். இவ எதுவுமே பேசல, திரும்ப அவன் மறுபடி நல்லா இறங்கிட்டா. அடுத்தது அவ வந்து ஆண்டவர் இயேசுவின் பாதத்துல விழுந்துட்டான். விழுந்து திருப்பி எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறான். அப்பமும் அப்புறம் சீஷர்கள் சொல்றாங்க உதவி செய்து அனுப்புறதுக்கு. ஆண்டவர் அதையும் கேட்டுக்கல. அவர் சொல்லிட்டார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, பிள்ளைகள் முந்தி திருப்தியாகட்டும். அப்ப அவளை நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டார் இயேசு. அப்பமும் அவ கவலைப்படலை. அவளுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று, அதுக்காக தான் அவ இப்படி பேரம் பேசிக்கிட்டு நிற்கிறா. இயேசுவின் சமூகத்தில் நின்று விடவே இல்லை. திரும்பவும் கேட்குறா, சரிதான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகள் போடும் துணிக்கைகள் அந்த வேஸ்ட்டை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே ஆண்டவரே. எவ்வளோ தன்னை தாழ்த்தி அந்த பார்கெனிங்கில் பாருங்க, அந்த பேரம் பேசிக்கொண்டே தான் இருக்கிறா. பேசுகிறா இயேசுவின் முன்னால் நின்று அவ உள்ளமெல்லாம் அந்த தன் பிள்ளையினுடைய ஒரு சுகம், அந்த பிள்ளையினுடைய கொடிய வேதனை மாறி ஒரு நல்ல அமைதல் உண்டாக வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் அந்த இருதயத்தை நிரப்பி இருக்குது. அதனால் அது நிரம்ப அந்த இருதயத்திலேருந்து வார்த்தைகள் இயேசுவிடத்தில் வந்து கொண்டே இருக்குது. இவ்வளோ பேசினோடனே ஆண்டவர் இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். அவளுடைய காரியத்தை ஏற்றுக்கொண்டு, உன் விசுவாசம் பெரிது ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது. நீ என்ன விரும்புகிறியோ, உன் பிள்ளை சுகமா இருக்கணும்னு நீ விரும்புற, நீ விரும்புகிறதுபடி உனக்கு ஆகக்கடவது. அப்படியே அந்த பிள்ளைக்கு சுகம் உண்டாயிற்று. ஆண்டவர் இயேசு அந்த ஸ்திரீயினுடைய இருதயத்தின் அந்த நிறைவை அவர் பார்த்தார். அவளும் இயேசுவினிடத்தில் தன் இருதயத்தை நிறைவே சொன்னார். புறஜாதியாருடைய தேசத்துக்கு அவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்களோ, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ தெரியல. அவ எதையுமே கவனிக்கல. ஒருவேளை இதற்கு முன்னால் தன் இருதயத்தை வேறு யாரிடத்திலேயாவது இப்படி கேட்டிருந்தாளான்னு தெரியல. இங்கெல்லாம் நாடி போனாள், தன் பிள்ளையின் விடுதலைக்காக என்னெல்லாம் பேசினான்னு தெரியல. ஆனா இன்று அதுவரை அவள் விண்ணப்பம் கேட்கப்படாமல், அவளுடைய அந்த தேவை நிறைவு செய்யப்படாமல் இருந்த போது இயேசுவினிடத்தில் வந்து தன் இருதயத்தின் நிறைவை வார்த்தைகளினால் அப்படியே வெளிப்படுத்தினாள். எந்த ஒளிவும் மறைவும் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தான் யாரிடம் பேசுகிறேன் என்கிற ஒரு காரியம் அவளுக்கு தெரிந்திருக்கிறது. இவர் அற்புதத்தை செய்வார், இவர் அற்புதம் செய்ய வல்லவர். இதெல்லாம் அவரை பார்த்து அவரை ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே என்கிற ஒரு நிலைமையில கேட்கிறான். அதற்கேற்ற ஒரு கனத்தோடு கூட தன்னை தாழ்த்தி ஆனா விடல,
மறுபடி 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 பேசி பேசி அவளுக்கு காரியம் நடந்தது. ஹல்லேலூயா. அவளுக்கு நன்மை கிடைத்தது. அவள் பிள்ளை சுகமடைந்தாள். அவள் பிள்ளைக்கு அந்த கொடிய பிசாசு அவளை விட்டு அகன்று போயிற்று. கர்த்தருடைய உதவி அவளுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்துக்காக நீங்கள் பலரோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையின் எந்த காரியத்துக்காக, எந்த ஒரு விடுதலைக்காக? இப்படி பேரம் பேசியது போல சில நேரம் வீட்டுக்குள்ளே கூட பேசி 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 நீங்கள் தளர்ந்துருக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ எத்தனை முறை என் கணவரிடத்தில் இந்த காரியத்தை நான் பேசிட்டேன், எனக்கு இந்த காரிய சாத்தியமாகவில்லையே. இல்லை என் பிள்ளைகளிடத்திலையா இருக்கலாம், இல்லை என்றால் வேறு ஏதாவது அதிகாரிகளிடத்தில் அலுவலகர்களிடத்தில், எந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி பேசி பேசி தளர்ந்து விட்டீர்கள்? சில நேரம் பேசி பேசி கெட்ட பேர் வாங்கியிருக்கலாம். எதுவா இருக்கட்டும், பேசுனதெல்லாம் அதை இதை விட நிறுத்தி விடுவோம். இன்றைக்கு ஆண்டவுடைய சமூகத்துல இந்த கானானிய ஸ்திரீயை போல அவள் பயந்து ஒதுங்கல. தான் ஒரு புறஜாதி என்று அவளுக்கு தெரியும். தெரிந்தால் அவள் போய் கொஞ்சம் உரிமையோட கேட்டு பார்க்கிறா. அவர் அதை ஏற்றுக்கொள்வது போல, ஏற்றுக்கொள்ளாதவர் போல காட்டி கொள்ளுகிறார். உடனே அவளை இறங்கிட்டா, பாதத்துல விழுந்துட்டா. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்துல இதை எதிர்பார்க்கிறார். இங்க எல்லாமோ முட்டி 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 மோதி பல நேரங்களில் பல கஷ்டங்களை அனுபவித்து காரிய சித்தி வராமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு உங்கள் இவ்விதமான ஒரு விண்ணப்பத்துக்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் வாருங்கள் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஸ்திரீ வந்து மாறி மாறி பேசி அவ்விடவே இல்லை, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நின்றா அவருடைய சமூகத்துல. அப்புறம் தான் வீட்டுக்கு போய் பார்க்கறா, தன் பிள்ளை சுகமாயிருக்கிறதை கண்டாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் யாருடைய வாழ்க்கையிலே, எந்த விஷயத்துல இதுவரை மனுஷரிடத்தில் போய் இதே போல பேரம் பேசி நீங்கள் நன்மை பெறவில்லையோ, அதே விஷயத்த இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வைத்து அவரிடத்துல நம்ம பேச ஆரம்பிப்போம். விஷயங்களை விலாவாரியாக சொல்ல ஆரம்பியுங்கள். மட்டுமல்ல, சில நேரங்களில் சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவார். மனதுல சில காரியங்கள் எழும்பும். இல்ல வசனத்தை வாசிக்கும் போது வசனம் மூலமாக சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசுவார். சில நேரங்களில் தேவ ஊழியர்கள் மூலம், தேவ செய்தி மூலம் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ இந்த சிறுபணிக்கு ஸ்திரீக்கு சொல்லப்பட்ட மாதிரி இப்படி இப்படி சில பதில்கள் நமக்கு கிடைக்கலாம். ஆனாலும் விட வேண்டாம். ஏன்னா அவரிடத்துல அப்படியே இருந்து கேட்டுட்டே இருக்கவங்களுக்கு நிச்சயமான பதில் உண்டு. நாம் லூக்கா சுவிசேஷத்துல 18வது அதிகாரத்துல இப்படி ஒரு வசனத்தை படிக்கிறோம்ல, அந்தபடி இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் இறக்க செய்யாமல் இருப்பாரோ? அவர் செய்வார், நிச்சயமா செய்வார். அதான் ஒரு சவாலாக அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் அந்த லூக்கா சுவிசேஷத்துல. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நன்மை செய்யும்படி இயேசு ஆயத்தமாயிருக்கிறார். அவரிடத்துல கேட்கிற யாவருக்கும் கொடுக்கும்படி அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனா கேட்கிறது எத்தனை பேர்? ஏதோ சும்மா போய் ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் புறமுதுகு காட்டிட்டு போகிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறது இல்ல, நின்று கேட்க விரும்புகிறார். ஒருவேளை மனுஷர்கள் நீங்கள் பேரம் பேசுவது போல பேசுவதை விரும்பாமல் இருக்கலாம், வெறுக்கலாம் அப்படி பேசுறத. ஆனா இயேசு அப்படி வெறுக்கிறது இல்லை. நீங்க அவர்கிட்ட வந்து கேட்கணும்னு விரும்புகிறார். கிடைக்கும் வரைக்கும் தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இதை நீங்க செய்வீங்களா? அந்த மாதிரி நாம் ஆண்டவர் சமூகத்துல நின்று கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தாழ்மையோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் அதுக்காக உரிமைப்பட்டவர்கள் என்று அப்படி ரொம்ப அவர்கிட்ட போய் பலவந்தம் பண்றதுக்கு இல்லை. கேட்கணும், ஆண்டவரே இப்படிலாம் உங்க வார்த்தையில சொல்லி இருக்கிறீங்களாப்பா, நான் உங்க பிள்ளை, எனக்கு நீங்க தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஒருவேளை இதுவரை நீங்க ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக, அதாவது அவருடைய இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு ரட்சிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளையாகாமல் இருந்தால் கூட, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றி ரட்சியும், நான் உம்முடைய பிள்ளையாக உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கேளுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜபங்களுக்கு அவர் உங்களுக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20 முதல் 27 வரை உள்ள வசனத்தின் பகுதியில் இருக்கிறது. அதுல 20-21 அழகா ஒரு ஸ்திரீ இருக்குது, ஸ்திரீயை பற்றி சொல்லி இருக்குது. அந்த ஸ்திரீ வந்து செபதேயுவின் குமாரருடைய தாய். அந்த அம்மா வந்து கேட்கிறாங்க, ஆண்ட உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறா, செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபு
யோவானுடைய தாய் அந்த அம்மா அந்த ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு இயேசுவினிடத்துல வந்து கேக்குறாங்க, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என் ரெண்டு குமாரரும் ஒருத்தவங்க வலது பக்கத்துல ஒருத்தவங்க இடது பக்கத்துல இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு வந்து கேக்குறாங்க. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம். சாதாரணமா அதை வாசிச்சோடனே நமக்கே தெரியும் எத்தனை சீஷர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். இவர்களுக்குள்ள இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் வந்து கேக்குறாங்களே, எவ்வளவு பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறார்கள் இவங்க வந்து இப்படி கேக்குறாங்களே நம்ம கூட நினைச்சிருவோம். ஆனா அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் ஒரு நிறைவு இருந்துச்சு. என் பிள்ளைகள் இயேசுவுடைய வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கணும், அவ்வளவு ஒரு மேன்மையான இடத்தை விரும்பினாங்க. அப்படின்னா இயேசுவை குறித்து அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள், நல்லா புரிஞ்சிருக்காங்க. ராஜ்யத்துல திரும்ப வருகிற காரியத்துல அவங்க விசுவாசிக்கிறாங்க, எல்லாவற்றையும் அவங்க ஏற்று அவங்கள்ட்ட இருதய நிரம்பி இருக்குது. என் பிள்ளைகள் இப்ப இயேசுவோடு கூட நடக்கிறாங்க, இயேசுவோடு கூட இருக்கிறாங்க, இயேசுவுக்கு ஊழிய செய்யறாங்க, சீஷர்களா இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் இயேசு வரும்போது ராஜ்யத்தில் மறுபடி வரும்போது வலது பக்கத்துல ஒருத்தன் இருக்கணும், இடது பக்கத்துல ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு ஆசையா கேட்கிறாங்க. அந்த சகோதரி தன் இருதயத்தில் இருந்ததை இயேசுவின் இடத்தில் வெளிப்படுத்தியதை நான் இங்கே ஹைலைட் பண்ணும்படி விரும்புகிறேன். அதனுடைய தாற்பரியம் எதுவாக இருக்கட்டும், அது இயேசு அதற்கான பதில் சொல்லுகிறார். அவரும் உடனே தள்ளிவிடல, அவர் சொல்ற நீங்க என்ன கேக்குறீங்கன்னு தெரியாம நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி பின்னும் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு பிறகு சொல்லி கொடுக்கிறார், இது என்னுடைய காரியம் இல்ல, இது பிதாவினுடைய காரியம். ஆனாலும் ஆண்டவர் இயேசுவும் சொல்றார், நீங்க ராஜ்யத்துல வரும்போது என்னுடைய என்னோட கூட இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை நியாயம் தீர்க்கிறவர்களா இருப்பீர்கள், என்னோட கூட இருப்பீங்க அப்படின்லாம் சொல்றார். அந்த மாதிரிப்பட்ட இடங்களை எல்லாம் கொடுக்கிறார். இந்த சகோதரியை குறித்து நான் சொல்ல விரும்புகிறது, அந்த பிள்ளைகளுக்காக ஒரு மேன்மையான இடம் இயேசுவினிடத்தில் வேண்டும் என்று அவள் எதிர்பார்க்கிறார். இயேசு ஏற்கனவே அதெல்லாம் பிதா அதற்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இயேசுவும் நிறைய திட்டங்கள் வைத்து ராஜ்யத்தில் வரும்போது மறுமையின் நித்திய வாழ்க்கையிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக அநேக பதவிகள், அநேக மேன்மைகள், அநேக பலன்களையெல்லாம் வைத்திருக்கிறார். என்றாலும் இந்த ஸ்திரீ கேட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், பதவியை கேட்ட பெண் என்று நான் இவர்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு பதவி கேட்கிறாங்க, அது இயேசுவினிடத்தில் வந்தே கேட்கிறாங்க. ரொம்ப நல்ல ஒரு மனமுள்ள ஒரு ஸ்திரீ, வேறு எங்கெங்கோ கேட்கலாம், வேறு எங்கெங்கேயோ போய் கேட்டிருக்கலாம், ஆனா இயேசுவினிடத்திலே அழகாக கேட்டார்கள். அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளுக்காக அவர்களுடைய படிப்பாக இருக்கலாம், அவர்களுக்கு ஏதாவது ஒரு மேன்மையான விஷயமா இருக்கலாம், வேலை வாய்ப்பு விஷயமாக இருக்கலாம், அவர்களுடைய திருமண காரியமாக இருக்கலாம், எந்த காரியத்திலே குறித்து நீங்கள் யாரிடத்தில் போய் இதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பதவியை குறித்து இந்த தாயார் தன் பிள்ளைகளுக்காக இயேசுவோடு கூட பேசினது போல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் இந்த மேன்மைகளை குறித்து, மேற்படிப்பின் விஷயமாக இருக்கலாம், கல்யாண காரியமாக இருக்கலாம், இல்லை அவர்களுக்கு நல்ல வேலை விஷயமாக இருக்கலாம். பல அப்ளிகேஷன்ஸ் பல இடங்களுக்கு போடுகிறோம், பல காரியங்களை கொடுக்குறோம், ரெஸ்யூம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், இந்த சகோதரியைப் போல, இந்த தாயைப் போல தன் பிள்ளைகளுக்காக இயேசுவினிடத்தில் வந்து நேரடியாக ஒரு கேட்ட அனுபவத்தை அழகாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்று யார் யாரிடமோ கேட்டு நீங்கள் சோர்ந்து போய் விட்டீர்கள் அல்லவா, உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக பலரிடத்துல கேட்டு சில இடங்களிலே சில பணங்களை கொடுத்து கூட நீங்கள் ஏமாந்திருக்கலாம், சில காரியங்களை செய்து நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய சர்டிஃபிகேட்ஸோ ஏதோ காரியங்களை எங்கேயோ கொடுத்து ஏமாந்துருக்கலாம். எங்கே ஏமாந்துருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கடைசி முயற்சியாக அதுதான் உங்களுக்கு நிறைவான உண்மையான ஒரு காரியமாக இருக்க போகிறது. அந்த முயற்சியை இயேசுவினிடத்தில் வந்து எடுக்கும்படி இயேசு இன்று உங்களை அழைக்கிறார். அந்த செபதேயுவின் குமாரருடைய அந்த தாயார் மிக ஒரு அழகான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க, ரொம்ப ஆனால் அதிர்ச்சியான மிக பயங்கரமான ஒரு விஷயம். இருந்தால் கூட அந்த இருதயத்தின் நிறைவை போய் யார்கிட்டையோ சொல்லலை. உங்கள் வாழ்க்கையிலேயே உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் மேன்மை, அவர்களுக்கென்று நீங்கள் விரும்புகிற சில காரியங்கள், உங்கள் மனசில் உங்கள் பிள்ளைகளை குறித்து சில எண்ணங்கள் நீங்கள் வைத்திருக்கலாம், திட்டங்களை வைத்திருக்கலாம், மேன்மையான எண்ணங்களை வைத்திருக்கலாம். ஒருவேளை அது உங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கல்ல, உங்கள் சூழ்நிலைக்கு, உங்கள் குடும்ப பின்னணியத்துக்கு அது ரொம்ப எட்டாத கனி என்று கூட நீங்கள் நினைக்கலாம். அவ்விதமான காரியங்களை நீங்கள் மற்ற மனுஷர்களோடு ஷேர் பண்ணும்போது, சே உனக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சில நேரம் சிலர் சொல்லியிருக்கலாம். நீ சும்மா எதையாவது பார்த்து சொல்லுவாங்க, எட்டாத கனியை பார்த்து கொட்டாவி விடாதன்னு சொல்லுவாங்கல்ல, இது மாதிரி
மாதிரி கூட உங்களை சொல்லி இருக்கலாம், ஓ உன்னுடைய நிலைமைக்கு தக்கபடி நீ செய்யின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா உங்க உள்ளத்தில் ஆழத்துல சில ஆசைகள், சில வாஞ்சைகள், நீங்க ஏன் அதை இயேசுவோடு கூட வந்து பேசக்கூடாது? அந்த ஒரு நன்மையை ஏன் இயேசுவின் இடத்தில் நீங்கள் கேட்க கூடாது? அவர் சகல சம்பூர்ணமான ஐஸ்வர்யத்துக்கும் சகலவிதமான நன்மைகளுக்கும் ஊற்றானவர் அவர் அல்லவா? அவர் ஜீவனின் ஊற்றாக மட்டுமல்ல, உங்களுக்கான எல்லா நன்மையான ஈவுகளையும் பூரணமான எந்த வரத்தையும் அவர் பரலோகத்தில் அல்லவா அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அங்கே உருவாக்குகிறதுனால இங்கே சொல் நம்முடைய வாழ்க்கை தரத்துக்கு ஏற்றபடி, நம்முடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்றபடி தான் எல்லாரும் நமக்கு தரணும் வாய்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் அப்படி நினைப்பதில்லை. அவர் நம்மை குறித்து மிக விசேஷமான நோக்கங்கள், நினைவுகளை கொண்டிருக்கிறார். அது நமக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், தெரியாது. அப்போ அவரிடத்தில் நாம் அதை ஷேர் பண்ணும்போது நமக்கு என்ன, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன, நம்முடைய குடும்பத்துக்கு என்ன நன்மையை வைத்திருக்கிறார், என்ன மேன்மையை வைத்திருக்கிறார், அதை அவர் தருவாரே. சீஷர்களுக்கு அவர் அதை கேட்டதுனால, அந்த ஸ்திரீ கேட்டதுனால பல காரியங்களை இயேசு சொல்றார். ஆனால் அந்த சீஷர்களுக்கு அவர் பெரிய மேன்மைகளை வாக்கு பண்ணியிருக்கிறார். ராஜ்யத்தில் வரும்போது மகா பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய நன்மைகள், பெரிய உரிமைகள், பதவிகளை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சும்மா ஒன்றும் விட்டுறல. நம்ம இதை வாசிக்கும் போது நம்ம ஏதோ சும்மா பிளெயினாக தெரியும், ஆனால் உண்மையாகவே திரண்ட கருத்தை பார்த்தோமானால் அது ரொம்ப மிக உண்மையான விஷயம். அப்போ இந்த தாயினுடைய இருதயம் இன்னைக்கு நமக்கும் இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும், உங்களில் பலர் அந்த காரியங்களுக்கான ஸ்டெப்ஸ் நிறைய எடுத்து 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 விழுந்து சோர்ந்து போனவர்களாக இருக்கிறீர்கள். அன்பான சகோதரிகளே, உங்கள் சோர்பிலிருந்து நீங்கள் எழும்ப வேண்டுமானால், உங்கள் உள்ளத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் அந்த உள்ளத்தின் நிறைவான வார்த்தைகளை ஆண்டவர் இயேசுவினிடத்தை சொல்லுங்க. பலர்கிட்ட சொல்லி பார்த்ததுனால இனி எனக்கு எல்லாம் போதும், எல்லாம் இது எப்படி நடக்கட்டும், நடக்கிறது போல நடக்கட்டும், மரம் வச்சவே நீர் ஊற்றுவான் அப்படின்னு சொல்லிடுவான் சொல்லுவாங்க ஒரு பழம், ஒரு வார்த்தை. அதுபோல ஆண்டவர் உயிர் படைச்சார்னா அவர் ஏதாவது செஞ்சுட்டு போவார், அப்படி நீங்க எளிதா விட வேண்டாம். ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வாங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்ன பதவி, என்ன மேன்மை, என்ன ஆசீர்வாதம், என்ன நன்மை வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அதை இயேசுவினிடத்திலே சொல்லுங்கள். இந்த தாய் சொன்னது போல அவ வெட்கப்படவே இல்லை. எவ்வளவு பேர் நின்னாங்க அந்த வசனங்களை நம்ம கீழே படிக்கிறோம். அதை கேட்ட சிலர்லாம் முறுமுறுத்தாங்களாம், ஏன் இவங்களும் கூட கேட்டிருக்கலாமே, இவங்க அம்மா மாதிரிலாம் வந்து கேட்டிருக்கலாமே இயேசுவின் இடத்துல. இந்த ஒரு அம்மா தானே வந்து கேட்டாங்க. அந்த ஒரு அம்மாவாக நீங்களும் நானும் இருப்போம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன காரியம் உங்கள் மனதில் இருக்குது, என்ன ஆசை இருக்குது. சில நேரம் உங்கள் மனசு கூட தடப்படுத்தும், இவெல்லாம் அதை என்ன செய்துக்கிடுவான், இவெல்லாம் அதை போய் எப்படி நடத்திக்கிடுவான் அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. நினச்சி மட்டுப்படுத்தாதீங்க, வந்து இயேசுவின் இடத்தில் கேளுங்கள். அவர் தமக்கு சித்தமான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதை பகிர்ந்து தர போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. சில நேரம் வாழ்க்கைக்கான நன்மைகளாக இருக்கலாம், ஒரு வீடு வேணும், ஒரு சொத்து வேணும், ஒரு வாகனம் வேணும், அந்த மாதிரி கூட நினைக்கலாம். உலகத்துல யார்கிட்டயா ஷேர் பண்ணும்போது உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அவங்க ஈஸியா சொல்லிடலாம். நம் நல்வாழ்வை விரும்புகிறவர்கள் அநேகர் இல்லை, ஏதோ ஒரு சிலர் நம் நல்வாழ்வை விரும்புகிறவர்களாக இருக்கின்றனர். அவர்களில் மிக சிலரும் கூட இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படுற, சரி ஆண்டவர் தந்தா பாத்துக்க அப்படின்றவாங்க. ஆனா இயேசு அப்படி இல்லை, அவர் உங்களுக்காக என்னெல்லாம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் சமூகத்தில் போய் அந்த தாய் கேட்டது போல தைரியமாக கேளுங்கள். கேட்பது அது என்னதுன்னு அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். தாழ்மையோடு அவரிடத்துல போய் கேளுங்கள். அவர் உங்களுக்கு எல்லா நன்மையான ஈவுகளையும் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பெண்ணை பற்றி நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 11:38 முதல் 42 வரை உள்ள வசனத்தில் ஒரு பகுதி, ஒரு இருக்கிற பகுதியிலே ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். லூக்கா 11:40 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். ஒரு நீதி கேட்டு வந்த பெண்ணாக இவளை சொல்ல விரும்புகிறேன். நீதி கேட்ட பெண் மார்த்தாள். மார்த்தாள், மார்த்தாள் மரியாள் என்ற இரு சகோதரிகள். மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறாள். மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறாள். மார்த்தாள் இயேசுவுக்காக பற்பல வேலைகளை செய்து அவரை உபசரிப்பதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் அவளுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு வந்து விடுகிறது. நான் தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, அவன் நான் செய்கிறது நல்ல விஷயம்தான்,
மரியாளும் பாதத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்கிறா. இவ வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறா. மரியாளும் இயேசுவோட இருக்கிறா, மார்த்தாளும் இயேசுவுக்காக வேலை செய்கிறாள். அதுல பெரிய இது இல்லை. ஆனா இவளுக்கு வேலை செய்யும் போது ஒருவேளை ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம், ஒரு ஆள் சப்போர்ட்க்கு இருந்தா நல்லா இருக்குமேனு நினைச்சிருக்கலாம். உடனே இவளுக்கு ரொம்ப ஒரு மனதிலே வருத்தம் வந்து விடுகிறது, பாரம் வந்துடுது. நான் தனிமையா வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன், நான் தனியே வேலை செய்கிறேன், நான் ஒரு கைவிடப்பட்டவள் போல அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். நான் தனியே இருக்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா இயேசுவேன் வந்து கேட்கிறா. ஒரு நீதி கேட்டு வருகிற ஒரு அனுபவமாக இவளுடைய வாழ்க்கை இருக்குது. ஆனா அவ செய்தது ரொம்ப நல்ல விஷயம். ஆண்டவர் இயேசு சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னா உடனே நமக்கெல்லாம் தோணும், ஓ அப்ப இயேசுவின் பாதத்திலே தான் அவர் இருக்க சொல்றாரு அப்படின்னு. ஆனா பேசி முடிச்சப்புறம் நமக்கு நல்லா தெரியும், வீட்டுக்கு வந்த விருந்தாளுக்கு பேசும்போது காஃபி கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். பேசி முடிச்சப்புறம் அது பகல் நேரமா இருந்தா நம்ம லஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம், இரவு நேரமானா டின்னர் கொடுக்கணும். அப்ப அதெல்லாம் யார் கொடுப்பா? அதுக்கு வேலை செய்வதற்கென்று மார்த்தாள் தேவையல்லவா? அப்ப இந்த மார்த்தாளுடைய வாழ்க்கையிலே ஒரு பாரம் வந்துருச்சு. உண்மையாகவே இப்படி பாரப்பட்ட அந்த வேலையெல்லாம் சரியா செய்ய முடியாது. அது நல்ல ருசிகரமா நிறைவானதாக இருப்பது ரொம்ப கடினம். இன்னொன்னு செய்யறவங்க ரொம்ப களைத்து போவார்கள். அப்ப இந்த மார்த்தாள் அப்படியே தனியா நின்று செஞ்சு செஞ்சு அழுது அழுது கண்ணீர் விட்டு பாரப்பட்டு வருத்தப்பட்டு கலக்கம் அடைந்து சோர்ந்து அழுது அப்படிலாம் இருக்கவில்லை. அவ ரொம்ப போல்டா இயேசுவனிடத்திலே வந்து அழகா கேட்டுட்டா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும், எனக்கு ஒரு நீதி செய்யும் ஆண்டவரே, நான் தனியே கிடந்து கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, இந்த தனிமையா இருக்கிறதுக்கு இவன் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீர் அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு கமெண்ட் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தனக்கு ஒரு நீதி கிடைக்கும்படி இயேசுவினிடத்தில் வந்தாள் இந்த மார்த்தாள். ஹல்லேலூயா. அன்பான சகோதரிகளே, எழுத்தின்படி மார்த்தாள் போல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? காலையில் எழுந்தது முதல் இரவு வரைக்கும் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நீங்க ஒருத்தி மட்டும் வேலை செஞ்சு செஞ்சு கஷ்டப்படுறீங்களா? முறுமுறுக்காதீங்க, தர்க்கிக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, அழாதீங்க. ஒன்னும் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்க ஒருவேளை வீட்டுல பலர் இருக்கும்போது அவங்ககிட்ட போய் ஏய் நீ ஏன் வேலை செய்ய வரல, வா போய் வேலை செய் அப்படின்லாம் போய் பண்ணும்போது சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம், மனஸ்தாபம் வரலாம். உண்மையாகவே நல்ல மனசு இருக்கும் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து நீங்க கூப்பிடாம வேலை செய்வாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இல்லை, அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சரி, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த நெருக்கமான நிலையில் உங்கள் மனதை நீங்கள் குழப்பி கொள்ளாதிருங்கள், பாரப்படாதிருங்கள். அதே நேரம் அவங்ககிட்ட போய் சண்டை போடவோ அங்கே போய் பிரச்சனை பண்ணவோ பண்ணாதீங்க. ஒரே ஒரு இடம் நமக்காக இருக்கிறது, நமக்கு நீதி செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அவர் நீதி செய்கிறவர். அவர் வார்த்தையினால் நமக்கு அழகாக சொல்லுவார், அவர் நமக்கு அழகா உணர்த்துவார். இந்த மாதிரியா மார்த்தாளுக்கு அழகான ஒரு உணர்வு அந்த இடத்துல கொடுத்தார், நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற ஒரு உணர்வு ஆண்டவர் கொடுத்தார். இது மாதிரி உதவி செய்யவும் அவர் வல்லவராயிருக்கிறார், உதவிக்காக ஆட்களை ஏற்படுத்தவும் அவர் வல்லவராயிருக்கிறார், நமக்கு சில உணர்வுகளை தந்து தமக்குள்ளாக நம்மை நிறுத்தும்படிக்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். ஏதாவது ஒன்று செய்வார். அவர் செய்யறதுனால நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய பிரயோஜனம், பலன், ஆசீர்வாதம் உண்டு. அன்பான சகோதரிகளே, உங்க குடும்பத்துல உங்க புருஷன் உயிரோடு இருந்தாலும் நீங்க உங்க குடும்பத்தின் அத்தனை பாரத்தையும், பொருளாதார பாரம், உறவு சம்பந்தமான சூழ்நிலைகள், அதை மெயின்டைன் பண்ற பாரம், பிள்ளைகளை வளர்க்கிற விஷயங்கள், அவர்களுடைய படிப்பு காரியங்களை கவனிக்கிறது என்று எல்லாவற்றையும் நீங்க மட்டும் சுமந்து கொண்டு வேதனையோடு இருக்கிறீர்களா? நீங்க நினைக்கிறீங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல எங்களை ஒரு குடும்பமாக்குனார், எனக்கு ஒரு புருஷனை தந்திருக்கிறார், இருந்தாலும் நான் எல்லா பாரங்களையும் சேர்ந்து சரீரப்பிரகாரமாக உழைக்கிறேன், மனதளவிலும் பிரயாசப்படுறேன், ஒரு பொருள் சம்பாதிக்கவும் நான் தான் பிரயாசப்பட வேண்டியது இருக்குது, எல்லாமே நான் இந்த குடும்பத்துக்கு தன்னந்தனியே நின்று செய்யறேன், எனக்கு உதவி இல்லையே என்று நினைக்கிறீர்களா? அன்று மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்டது போல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்படி எனக்கு ஒரு வாசலை தரங்க ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர் நீதி கேட்க வந்த மாதிரி தான் வந்தா. சில நேரங்களில் நமக்கும் அப்படித்தான் இருக்கும். சில நேரம் தெரியும், ரொம்ப கடினமான வேலையை தனியா நடத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா உடனே எப்படி தோணும் மனசுல, அப்படி கோபம் வரும் இல்ல? அந்த ஒரு இதோட வந்து நின்று எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, பேசிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தர் அது வந்து கொஞ்சம் காய் வெட்டி தரக்கூடாதான்னு கேட்டிருக்கீங்களா?
அப்போ அவ்வளோ ஒரு பாரம் அன்றைக்கு மார்த்தாளுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். அதனால தான் இயேசுவனிடத்தில் வந்து வரிசையாக அழகாக அடுக்கி ஒரு நீதி கேட்கிற ஒரு காரியத்தை அவள் வந்து செய்ய வந்துட்டான். ஆனால் அப்புறம் அந்த குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை அழகாக உண்டாக்கி வச்சார். மரியாளுக்கு அழகாக போதனை புகட்டி கொடுத்தார். அதனால் கூடியிருந்து சிரிக்கிறவங்க வந்து கேட்குறவங்ககிட்ட இப்படி போதனை பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. உதவி செய்யணும். ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து காரியங்களை செய்யும்போது எளிதாகவும் சீக்கிரமாகவும் வேலைகள் நிறைவேறும். நம்முடைய விஷயத்துக்குள்ளே வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களில் இப்படி தனிமையாய் சுமக்கிறேன், தனிமையாய் பாரம் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அன்பான சகோதரிகளே, நீங்கள் தனியே பாரம் சுமக்கிறது உண்மைதான். ஆனால் உங்களோடு கூட சுமக்க ஒருவர் உண்டு என்பதை மறந்து போகாதிருங்கள். உலகத்தில் உங்களோடு சுமக்க வேண்டியவர்கள் இன்னும் கூட உங்களுக்கு பாரம் சுமத்துகிறவர்களாகவும் அவர்களே ஒரு பாரமாகவும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் பாரம் சுமக்கும் போது உங்களுக்கு பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய, உங்களோடு சேர்ந்து அந்த பாரத்தை சுமக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ளுங்க, என் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. என் நுகம் மெதுவா இருக்குது, என் சுமை லகுவா இருக்குது. வாங்க கஷ்டப்பட்டு பாரம் சுமந்து தவிக்காதேயுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். இந்த பாரமும் சேர்த்துதான், பாவ பாரம் மட்டுமல்ல, இவ்விதமான அனுதினமும் வாழ்க்கையிலே சந்திக்கிற சுமக்கிற பாரங்களையும் அவரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரம் சுமந்து சுமந்து தவித்து போய்விட்டீர்களா? வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? அந்த பாரத்தை சுமக்கும்படி இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சில நேரத்தில் கணவனை இழந்து தனிமையாக பாரம் சுமக்கிற சகோதரிகள் உண்டு. சில குடும்பங்களிலே பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்தி ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே கொஞ்சம் பெருமூச்சு விடுவாங்க. அப்பாடா, என் பிள்ளை வளர்ந்து வந்துட்டா, நல்லா படித்து முடிச்சிட்டா, நல்ல ஒரு வேலை கிடச்சிருச்சு, இனி என் குடும்பத்தை கை தூக்கி விடுவா. பின்னால் இருக்க 3 பிள்ளைகள் எழும்பி வருவாங்க, இவங்களுடைய சம்பாத்தியத்தினால, இவனுடைய சம்பாத்தியத்தினால என் குடும்பம் இனி முன்னால் வந்துடும். அது ஒரு நாங்கள் ஒரு வீடு கட்டிடுவோம், நாங்கள் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழுவோம், எங்கள் பசி பட்டினி மாறும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வந்து வேலை கிடச்சது உண்மைதான், படித்து முடித்தது உண்மைதான், சம்பளம் வாங்குறது உண்மைதான், ஆனால் ஒரு பைசா கூட இந்த குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக அவர் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் சுய வழிகளை தெரிந்து கொள்ளுவார்கள், தங்களுக்கானவைகளை தெரிந்து கொள்ளுவார்கள், தங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். ஏதோ அழிவின் பாதையில் சிலர் போய்விடுவார்கள். இந்த குடும்பம் மறுபடியும் கைவிடப்பட்டதாக, இந்த தாய் மறுபடியுமாக தன் குடும்பத்தை சுமக்கிற ஒரு பரிதாப நிலைமை. 35 வயது வரைக்கும் அது ஒரு பலனோடு சுமந்திருப்பாங்க. ஆனால் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து இனி கொஞ்சம் நான் நிம்மதியாக இருப்பேன் நினைக்கும் போது மறுபடியும் பாரம் சுமக்க வேண்டிய நிலைமை. சரீர கஷ்டம் ஒரு புறம், உள்ளத்தின் பாரம் ஒரு புறம், தன் குடும்பத்தின் நிலைமை மறுபுறம், இவை எல்லாவற்றையும் சுமக்கிற ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறீர்களா சகோதரிகளே? உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நீதி உள்ளவராக இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு கடந்து வந்திருக்கிறார். அவரிடத்துல உங்க உள்ளத்துல இருக்கிற காரியத்தை சொல்லுங்க. உங்க குடும்பத்தின் பாரத்தை, உங்களை அழுத்துகிற உங்க குடும்ப சூழ்நிலையை ஷேர் பண்ணுங்க. மார்த்தாள் அன்னைக்கு எதையுமே மறைச்சு வைக்கல, இயேசுவினிடத்துல அப்படியே சொல்லிவிட்டா. இயேசுவும் அவளுக்கு பதிலளித்தார், அவர் இன்றும் உங்களிடத்துல இருக்கிறார். உங்க பாரத்தை அவரோடு கூட சொல்லுங்க. அவர் சொல்லுகிறது போல, அவர் சொல்லுகிறதை கேட்டு அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற அந்த நல்ல அனுபவத்துக்குள் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பெண்ணை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒரு பாராட்டு தெரிவித்த பெண், ஒரு பாராட்டுதல் கொடுத்த பெண். இந்த பாராட்டுதல் என்பது நம்முடைய வாயிலே அதிகமாக வர வேண்டும். நம்ம பிள்ளைகளை நல்லா பாராட்டணும், வீட்டில் உள்ளவர்களை பாராட்டணும். சில நேரத்தில் பெரியவர்களை பாராட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப இதாக கஷ்டமாக இருக்கும், பெரியவங்களை எப்படி பாராட்ட முடியும்? ஆனால் இந்த ஸ்திரீயை பாருங்கள், இயேசுவை பாராட்டி விட்டால். லூக்கா சுவிசேஷம் 11:27 வசனத்தில் படிக்கிறோம். அந்த சம்பவத்தில் இயேசு பல காரியங்களை சொல்லி வருகிறார். அவருடைய வார்த்தைகள் சொல்றதை கேட்டவுனே ஒரு சகோதரி சத்தமிட்டு பாராட்டிட்டா. எப்படி பாராட்டினாங்கன்னா, உமை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவை என்று சத்தமிட்டு சொன்னாள். ரொம்ப சத்தமாக சொல்லிட்டா அந்த ஸ்திரீ தனக்கே உரிய ஒரு பாணியில். அவன் ரொம்ப எக்ஸைட்டட், அந்த ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டா, ரொம்ப களிக்கோர்ந்துட்டா. அந்த அவருடைய இயேசுவினுடைய வார்த்தைகள்லாம் கேட்டவுடனே, உங்கள் அம்மா ரொம்ப பாக்கியசாலி,
அப்படிங்கறத சொல்லிட்டார். ஆனா இயேசு அதை அப்படி இருந்தும் அவர் சொல்றாரு, அடுத்த சொல்லும்போது அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த பாராட்டை அவர் தள்ளி விடல, சும்மா சும்மா அப்படிலாம் பேசாதம்மா அப்படிலாம் சொல்லல. சில நேரங்களில் இங்கு பாராட்டும் போது சிலர் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், சிலர் கேலி பண்ணலாம், ஏதா சொல்லலாம். ஆனா உங்க பாராட்டை நீங்க ஆண்டவர் இயேசு கிட்ட கொடுங்களேன். நீங்க நினைக்கிறீங்க இயேசுவை என்ன பாராட்டலாம்னு, இயேசுவை ரொம்ப பாராட்டலாம். புகழ்ந்து 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 பாராட்ட, அவர் பாராட்டப்பட அவர் ஒருவரே தகுந்தவர். அவர் ஒருத்தர் தான் கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமானவர், அவர் மட்டும்தான். அவரை நன்றாக புகழலாம். நான் எப்படி இவங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்க முடியும், நான் எப்படி இவங்களெல்லாம் புகழ முடியும்னு நினைக்கிறீங்களா சகோதரியே? உலக மனுஷர்களை புகழ வேண்டாம், அவர்களை பாராட்ட வேண்டும் என்றல்ல. பாராட்டுங்க, உங்கள் பிள்ளைகளை பாராட்ட வேண்டியது இருக்குது, சில உங்களோட இருக்கிறவர்களுக்கு பாராட்டு கொடுக்கணும், அதெல்லாம் சரிதான். ஆனால் நன்றாக உள்ளத்தின் நிறைவை அப்படியே புகழ. இந்த ஸ்திரீ புகழ்ந்ததை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு புகழ்ச்சி. நாம் ஆண்டவர் இயேசுவை நம் உள்ளத்தின் நிறைவை அப்படியே அவரிடத்தில் சொல்லி பாராட்ட வேண்டும், வார்த்தைகளால் அவரை புகழ வேண்டும், துதிக்க வேண்டும் அவர் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர்தான் சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரரானவர். இப்போ எப்படி புகழ்றது? நானே வருத்தத்தில் இருக்கிறேன், நானே துக்கத்தில் இருக்கிறேன், இப்போ வர புகழ முடியுமா அப்படி நாம் நினைப்பதற்கல்ல. எந்த நேரம் என்றல்ல, நேரம் காலம் சமயம் சூழ்நிலை பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. மனுஷரை பாராட்டும் போது அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாராட்ட வேண்டும் என்பதற்கு எந்த நேரமும் கிடையாது. மனதில் இப்படி இருக்கிற நேரத்திலே நினைத்த போதே அவரை புகழ்ந்து பாராட்டலாம். ஹாலல்லூயா ஹாலல்லூயா, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ மாட்சிமை. அவரை புகழ்றதுக்கு நம்ம மனசில் நினச்சிட்டா போதும், இடம் கொடுத்துட்டா போதும், வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா உள்ளத்து நிறைவில் தானே வார்த்தைகள் வரும், உள்ளத்து நிறைவினால் தானே வாய் பேசும். அப்போ உள்ளத்தில் ஆண்டவரை புகழுகிற புகழ்ச்சி நிரம்பி இருக்கணும், அவரை பற்றி சந்தோஷம் இருக்கணும். ஆமாம், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், ஏதோ இந்த உலகத்தில் என்னை படைச்சிட்டார், ஏன் தான் படைச்சாரோ தெரில, ஏன் தான் நான் பிறந்தனோ தெரில, எத்தனையோ பேர் சாகுறாங்க, நான் ஏன் சாகாமல் இருந்தனோ தெரில, இப்படியெல்லாம் முறுமுறுத்து கொண்டு இருந்தால் அவரை புகழ நமக்கு நாவு வரவே செய்யாது. அவர் எவ்வளோ பெரிய அற்புதத்தை நம் வாழ்வில் செய்தாலும் அவரை புகழுகிற வார்த்தைகள் நமக்கு வராது. ஏன்னு சொன்னால் உள்ளத்தில் அவரை புகழுகிற புகழ்ச்சி நமக்கு இல்லை. புகழ்ச்சி எப்படி வரும்? ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட், ஒரு நல்ல நன்றியுள்ள இருதயம், நன்றி நன்றியுள்ள இருதயம். நன்றியுள்ள இருதயம் யாருக்கு வரும்? நன்மையை பெற்றவர்களுக்கு நன்றியுள்ள இருதயம் வரும். ஆனால் நிறைய சிலருக்கு என்ன நினைப்புன்னா, என்ன நன்மை கிடைச்சிருக்குது, இதெல்லாம் பெரிய விஷயமா, இதெல்லாம் பெரிய நன்மையா என்று சொல்லி நன்மை என்றே நன்மையை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. நமக்கு இப்போ நல்லா தெரியும், இப்படி நம்ம மேலே எழுகிற சுவாசத்தை அப்படி கீழே விட்டு கீழே போகிற அந்த சுவாசம் திருப்பி மேலே வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நன்மை, எவ்வளோ பெரிய நன்மை இல்லையா? இந்த நாட்களில் அந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு லங்ஸ் பாதிக்கப்படும் போது அந்த சுவாச கருவி பொருத்தி சுவாசத்துக்காகவே ஆக்சிஜனுக்காகவே எவ்வளோ செலவு பண்ணி அதனால் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு எத்தனையோ இழப்புகளை நாம் பார்த்தோம், சந்தித்தோம் அல்லவா? அப்போ நாசியிலே சுவாசத்தை இன்றைக்கும் நமக்கு வைத்திருக்கிறார் என்றால் அதுவே எவ்வளோ பெரிய நன்மை. இதுக்காகவே நம்ம பாராட்டலாமே ஆண்டவரை, இதற்காகவே புகழ்ந்து கொண்டே இருக்கலாமே, இதற்காகவே மகிமை செலுத்தலாமே. அப்போ எனக்கு நல்ல ஜீவனைய சுவாசத்தையும் தந்திருக்கிறீரே ஆண்டவரே, என்னை உயிரோட வைத்திருக்கிறீரே ஆண்டவரே அப்படி மட்டும் நினச்சிட்டாலே அதுக்கே ஒரு பெரிய நன்றி வரும். ஆனால் பலருக்கு என்னை உயிரோட வச்சு இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்க வச்சிருக்கிறீரேன்னு நினைக்கும் போது துக்கம்தான் வரும், வேதனை தான் வரும்.
ஆனா அதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல நன்மைகளை எடுத்து சேமிக்கும் போது அதனால் நன்றியுள்ள இருதயம் உங்களில் உருவாகும். நன்றி நிறைந்து நிறைந்து வரும்போது இருதயம் நிறைந்து வார்த்தைகள் நன்றி எரிதலுள்ளவைகளாய் வெளியே வரும். அதுதான் பாராட்டு வார்த்தை, அதான் புகழ்ச்சியின் வார்த்தை. இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் அதை அதிகமாக எதிர்பார்க்கிறார். முறுமுறுப்பையும் தர்க்கிப்பையும் வேதனையும் புலம்பல்களையும் உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். நன்றியுள்ள இருதயம் உங்களுக்கு இருக்கட்டும். அதனால் வார்த்தைகள் பாராட்டு வார்த்தைகளா இயேசுவை துதிக்கிற இயேசுவில் நன்றி இயேசுவில் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களா இருந்து அவரை புகழ்ந்து பாராட்டுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகட்டும். எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சின்ன சின்ன வேலைகள் செய்தாலும், படுத்தாலும், இருந்தாலும், எழுந்தாலும், யாத்திரை செய்தாலும் எந்நேரம் ஆண்டவருக்கு துதி செலுத்துவோம். கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். இறுதியாக ஒரு சகோதரியை தியானித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இவள் ஒரு உரிமை பாராட்டிய ஒரு பெண், உரிமை பாராட்டா இயேசுவ. யோவான் சுவிசேஷம் 20:14-16 வரை உள்ள வசனங்களில் நாம் அந்த பகுதியை பார்க்கிறோம். 15 வசனத்தில் அவரை தோட்டக்காரர்னு நினச்சிட்டா, நினச்சிட்டு கேட்குற, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். எவ்வளோ ஒரு உரிமை பாராட்டுறா பாருங்க. அவள்கிட்ட இருந்த பொல்லாத பிசாசுகளை இயேசு துரத்தினார். அவளுக்கு ரொம்ப ஒரு இயேசு மேலே உறுதியான நல்ல ஒரு அன்பு, ஆழமான ஒரு அன்பு, ரொம்ப நன்றியுள்ள இருதயம். இப்போ அவளால் இயேசுவை பிரிந்து இருக்க முடியலை. அவள் கேட்குறா, இயேசுவை காணவில்லையே, நான் இயேசுவுக்கு ஏதாவது நன்றி கடனாக செய்யலான்னு வந்தேன், இங்கே காணவில்லையே. அவரை எடுத்துகிட்டு போயிருந்தீர்னா, நீர் தோட்டக்காரர்னு அவரை நினைத்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்தா எனக்கு தந்துடும். இயேசுவால் பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. அவர் இயேசுங்கிறத அவள் அறியலை. ஆனால் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார், மரியாளே என்று அழைக்கிறார். அந்த சத்தத்தை அவள் கேட்ட உடனே அவள் நல்லா கண்டுபிடிச்சிட்டான். ரபூனி, போதகரே என்று அவள் சொல்கிறான். உடனே அவர் தன்னை அவர்களோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறார். என் சகோதரர், என் பிதா உங்கள் பிதா, என் தேவன் உங்கள் தேவன் என்று சொல்லுகிறார். இயேசுடைய அந்த இதை பாருங்க. அந்த இடத்துல அவள் அவ்வளோ உரிமையோடு கேட்டவனே, அப்படி எடுத்துக்கொள்ளுகிறேன், இவர் என்னுடையவர், இந்த இயேசு எனக்கு உரியவர், அவர் எங்கே இருக்கிறார், அவர் எனக்கு வேணும், எனக்கு உரிமைப்பட்டவர் என்று இயேசுவை தன்னோடு உரிமைப்படுத்துகிறா. இயேசுவும் அவளை அவள் சகோதரர் அந்த அவருடைய இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் தம்மை பின்பற்றினவர்களையும் அவர்களோடு கூட தன்னை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுகிறார். என் பிதா உங்கள் பிதா, என் தேவன் உங்கள் தேவன். அப்போ நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத இயேசுவும் ஆமோதிக்கிறார். அன்பான சகோதரிகளே, இந்த உலகத்திலே உரிமை பாராட்ட, சொந்தம் பாராட்ட எனக்கு ஒருவரும் இல்லையே, இல்லை எனக்கென்று சிலர் இருந்தாலும் நான் உரிமை பாராட்டுவதை அவர்கள் விரும்பவில்லையே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் உரிமை பாராட்டும்படி உங்களுக்கு இடம் தந்திருக்கிற இயேசு உங்களுக்கு உண்டு. நீங்கள் எவ்வளோ சொந்தப்படுத்தலாம். சில நேரத்தில் வீட்டில் பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு பிறந்ததுனால எனக்கு தான் அம்மா, உனக்கு எனக்கு தான் அப்பா, நீ இது அப்புறம் தானே உனக்கு அம்மா உனக்கு அப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ பாருங்கள், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அப்பா அம்மா தான் இருந்தாலும் அந்த 3-4 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சில நேரத்தில் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தை பரிமாற்றங்கள் வரும். அப்போ அப்படி கூட வரும்போது இந்த மரியாள், இவளை போல அநேகர் இயேசுவை பின்பற்றினாங்க, பலர் இருந்தாங்க, ஆனால் இவள் மிக அதிகமாக அந்த கலரை தோட்டத்தில் தனிமையாக ஒரு பெண்ணை நின்று கொண்டு இருக்கிறாள். அப்போ அவளுக்கு எவ்வளோ ஒரு அந்த பாசம் கொடுத்த உரிமை, அந்த அன்பினால் வந்த உரிமை என்று நாம் இதை சொல்லலாம். இயேசுவும் அதை கனப்படுத்தினார். அவரும் தன்னை இவர்களோடு இணைத்து கொண்டார். அன்பான சகோதரிகளை, இன்னைக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆசையோடு இருக்கிறீங்களா? உரிமையாக அப்பான்னு கூப்பிடுறதுக்கு, உரிமையாக அழைக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு அப்பாவுக்கு அப்பாவாக இருக்கிறார், மூத்த சகோதரனாக இருக்கிறார், எல்லாத்துக்கும் எல்லாமும் அவர் இருக்கிறார். அவர் உரிமையோடு நீங்கள் அழைக்கலாம். இயேசு இன்றைக்கு நம் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார், அதர்சனமானவராக நம் மத்தியில் இருக்கிறார். எப்படி நீங்கள் உங்கள் உள்ளத்தின் நிறைவை வார்த்தையினால் தெரிவிக்க போகிறீங்க? கண்களை மூடலாமா? அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹாலலூயா ஹாலலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்க, எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? ஹாலலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அவரிடத்திலே உங்கள் உள்ளத்தின் நிறைவை வார்த்தைகளாக தெரிவிக்க அவரை நீங்கள் எப்படி கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு 5 சகோதரிகளுடைய வாழ்க்கையின் வார்த்தைகள் மூலமாக நாம் தியானித்தோம். இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லி அவரை அழைக்க விரும்புகிறீங்க? என்ன காரியத்தை அவரோட பேச விரும்புகிறீங்க? பார்கெயின் பண்ணுற மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்களா?
சில காரியம் கிடைக்காம உலகத்துல போராடி பார்த்துட்டீங்க, கிடைக்கல. இன்னைக்கு எப்படியாவது இயேசுவிடத்துல போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில வந்திருக்கிறீங்க. கேளுங்க, கேளுங்க. அவர் விரும்புகிறார், விரும்புகிறார். ஆனா தாழ்மையோட அவரிடத்துல போராட்டத்தை தொடங்குங்க. தாழ்மைப்படுங்க, தாழ்மைப்படுங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மையோட ஆண்டவரிடத்துல கேட்க ஆரம்பிங்க. கேட்டு கேட்டு சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து கேட்டு பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம இடத்துல அதிகமாக எதிர்பார்க்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த செபதேவின் குமாருடைய தாயை போல உங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக அவள் பதவி கேட்டது போல போய் கேட்கிறா. நீங்க ஆண்டவற்றை கேளுங்க. மனுஷர்கள்ட்ட கேட்டது போதும். மனுஷர்கள்ட்ட அப்ளிகேஷன் போட வேண்டிய இடங்களுக்கு போடுங்க, விண்ணப்பங்களை எழுதுங்க, தெரிவிங்க. ஆனா கர்த்தரிடத்துல கேளுங்க. கேட்கிறத விடாப்பிடி ஆண்டவரிடத்துல கேட்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்யும்படி, நீங்கள் கேட்கிற நன்மைகளை உங்களுக்கு தரும்படி அவர் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவியற்றவர்களாக, ஆதரவற்றவர்களாக நின்று கொண்டு நீதி கேட்கிற நிலைமையில் இருக்கிறீர்களா? அன்று மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்டது போல இயேசுவினிடத்தில் கேளுங்கள். கூட இருக்கிறவங்ககிட்ட சண்டை போட போகாதீங்க. உலகத்துல நீதி கேட்க ஓடாதீங்க. உலகத்துல நீதி கிடைக்கிறது இல்லை. ஒருவேளை நீதி கிடைச்சாலும் ரொம்ப நாள் கழிச்சு, எல்லா விஷயமும் முடிந்த பிறகு நீதி கிடைக்கலாம். ஆனா உடனடியாக ஏற்ற நேரங்களில் நீதியை தர தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் நன்றியால் நிரம்பி இருக்கிறதா? துக்கமா இருக்கிறீங்களா? முறுமுறுத்துட்டு இருக்கிறீங்களா? சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களா? எந்த நிலைமையில இருக்கிறீங்க? இயேசு செய்கிற நன்மை, ஒரு சுவாசத்திற்காக கூட நன்றி சொல்லுகிற, ஸ்தோத்திரம் செலுத்துகிற அனுபவம் இருதயத்தில் பெருகுவதாக. இருதயம் நன்றியால் நிரம்புவதாக, நன்றியால் நிரம்புவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எனக்கு சுவாசம் தந்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஃப்ரீயா மூச்சு விடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிருபையை தந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலனை தந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எழும்பி நடக்க கிருபை தருகிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகாரங்கள் புசிக்க பலன் தருகிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவரை பாராட்டுங்க, புகழுங்க, புகழுங்க. மனுஷரை புகழும் போது உங்களுக்கு நிறைய நேரங்களில் வருத்தங்கள், பாரங்கள் வருது. ஹல்லேலூயா. ஆனா இயேசுவை புகழுங்க, இயேசுவை புகழுங்க. சில நேரங்களில் மனுஷர்களை எப்படியாவது புகழணுமே சொல்லி வஞ்ச புகழ்ச்சியா புகழ்ந்துடுறீங்க இல்லையா? அதெல்லாம் விட்டுருவோம். இயேசுவை புகழுவோம், முழு மனசோட புகழுவோம், முழு மனதோடு புகழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரிமை பாராட்டுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? எல்லாரும் கலரை தோட்டத்துல வந்து கலரையிலே குனிந்து பார்த்து, அங்க பார்த்து, இங்க பார்த்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் போல இருக்கிறோமா? அந்த மரியாதை போல உரிமை பாராட்டுகிறோமா? ஹல்லேலூயா. இயேசு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எங்க நின்று கொண்டிருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? அவரை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உரிமை பாராட்டுவோம், உரிமை பாராட்டுவோம். இவர் என் நேசர், இவர் என் சிநேகிதர், இவர் என் தகப்பன், இவர் என் சகோதரன் என்று எந்தெந்த முறையிலே உரிமை பாராட்டணுமோ அப்படியெல்லாம் உரிமை பாராட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்னோடு சேர்ந்து இந்த ரெண்டு வார்த்தைகளை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பெண்கள் ஆராதனை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு மட்டும் போதுமே. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு இருந்தால் போதுமே. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு மட்டும் போதுமே. இயேசு போதும, இயேசு போதும், இயேசு இருந்தால் போதுமே. இயேசு போதும் சொல்லுங்க, போதும். இயேசு மட்டும் போதுமே. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு இருந்தால் போதுமே. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த சந்தோஷமான பகல் நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்கள் இருதயத்தின் நிறைவை வார்த்தைகளாக நாங்கள் உம்மிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று தியானித்தோம் அப்பா. உலகத்தின் பல சூழ்நிலைகள், பலரிடத்திலே, பல நேரங்களிலே இருதயத்தின் நிறைவை அப்படியே சொல்ல முடியவில்லை அப்பா. வார்த்தைகளை அமைத்து
அதை சரிபார்த்து அதை திரும்ப யோசித்தெல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் உம்மிடத்தில் எங்கள் இருதயத்தின் நிறைவை அப்படியே ஊற்ற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீரே அப்பா. நீர் எவ்வளவு மேன்மையான தேவனாய் இருந்தும் தாழ்மையுள்ள எங்களை நோக்கி பார்த்து அப்பா வார்த்தையான நீர் மாம்ச உருவெடுத்து எங்களுக்கு எங்களோடு வந்து வாசம் பண்ணி எங்களுக்காக இன்றும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். இவ்வளோ பெரிய இயேசுவிடத்திலே அப்பா சந்தோஷமாய் விடுதலையாய் மனம் திறந்து வார்த்தைகளை பகிர தந்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அதை தியானிக்க உதவி செய்தீர். எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அப்பா எந்த விதத்தில் எந்த மாதிரி நாங்கள் அதை அப்பியாசப்படுத்த வேண்டுமோ அதை அப்பியாசப்படுத்தி நன்றாய் அதை பிராக்டிஸ் பண்ணி அதனால் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இந்த நாளில் இந்த வசனங்களின் ஊடாக நீர் யார் யாரிடம் உம்முடைய வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை உம்முடைய உறுதிப்படுத்தலை கொடுத்திருக்கிறீரோ அதை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கிரியை செய்வீராக. உமக்காக ஜீவிக்க உம்மோடு கூட நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.